இனி நியாயப்பிரமாணம் என்னிடத்திலே கிரியை செய்ய முடியாது. இனி உபாம் 28 அதிகாரத்தில் சாபம் என்னில் கிரியை செய்ய, இனி பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற வார்த்தை என்னில் கிரியை செய்ய. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்ட உடனே டக்குனு மேல வேற பிரமாணம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வேலை செய்த உடனே அது தேவன் என்னை என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்கு ஏற்றார் போல என்னை கொண்டு போக ஆரம்பிக்குது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ பிரமாணம் ஒருவனை ஆளுகை செய்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், 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 ஆமேன். பிரமாணம் ஒருவனை ஆளுகை செய்கிறது. அடுத்தது வசனம், அடுத்த வசனம். அது எப்படி என்றால், எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ, புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும், தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு, அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள், உட்பட்டு இருக்கிறாள். பார்த்தீங்களா, புருஷன் உயிரோடு இருக்க வரைக்கும் ஆமாம் சாமின்றாங்க. புருஷனுடைய நிபந்தனைக்கு அவள் உட்பட்டு இருக்கிறாள். அவள் வேற ஒரு ட்ரெஸ்ஸு போடுறா, அது நல்லா இல்லை, இது போடாத, வேற அதை போடு அப்படின்னா ஆ போட்டு தான் அப்படி ஒன்றும் தெரியல சார். நீங்கள் ரெண்டு சைடுமே சொல்லி அப்படி தெரியல. நிபந்தனை எல்லாம் சொல்லுங்கள். இது ஒரு பிரமாணம். இது என்னென்னா வந்து அந்த அந்த பழைய அந்த பிரமாணம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ புருஷன் மரித்த பிறகு அவள் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு, கைத்தட்டுங்க. ஆமே. புருஷன் மரித்த பிள்ளைக்கா இதுக்கு என்ன சொல்ல வர்றாருனா, ஒரு பிரமாணம் டீஆக்டிவேட் ஆனாதான் ஆகும்போது, அல்லது இன்னொரு பிரமாணத்துக்குள்ளே நீ வந்துட்டீன்னா இந்த பிரமாணம் டீஆக்டிவேட் ஆயிடுது. அதான் சொல்ல வர்றார். வாசிங்க, அடுத்த அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அடுத்து, அப்படி போல என் சகோதரரே, அப்படி போல அப்படின்னா இந்த கம்பாரிசன் சொல்றாரு. அந்த டாமினேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது அந்த ரூலிங்க்கு மனைவி இது பண்ணுற மாதிரி இந்த பிரமாணத்தை வந்து ஹஸ்பண்டுக்கும் நம்மளை வந்து ஒய்ஃபுக்கும் என்ன செய்கிறாரு, கம்பேர் பண்ணுறாரு. ஹஸ்பண்டோடைய தாட்ஸு ஒய்ஃபுக்குள்ளே வந்து ரூல் பண்ணுற மாதிரி பிரமாணத்து கீழே இருக்கும்போது பிரமாணம் நம்மளை என்ன செய்யுது, ஆளுகை செய்யுது. அதனால் இப்போ எந்த பிரமாணம் நம்மள்கிட்ட ஆளுகை செய்யுது, எந்த பிரமாணத்து கீழே இருக்கீங்களோ அந்த பிரமாணத்துக்கு அந்த பிரமாணம் உங்கள்கிட்ட ஆளுகை செய்யுது. இதனால தான் சிலர் இந்த ரொம்ப கடும் உபவாசம், கடுமையான தியாகங்கள் இவைகளெல்லாம் விட்டுட்டு வாடானா ஏன் வரமாட்டேன்றாங்க தெரியுமா, அது அங்கங்கே என்ன செய்யுது, ஆளுகை செய்யுது. இந்த லாட்ரி சீட்டு வாங்கினவன் என்ன செய்ய மாட்டான், விடவே மாட்டான். ஏன்னா இடையில இடையில 10 ரூபா 50 ரூபா என்ன செஞ்சிடும், விழுந்துடும். அந்த 50 ரூபாயை பிடிக்கிறக்காண்டி ஒரு 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் விட்டுருவான், வேறு விஷயம். ஆனால் அங்கங்கே விழுகுது பார்த்தீங்களா, அதுதான் அவனை அடிமையாக்கி வைக்கிறது. இந்த 3 நாள் ஃபாஸ்டிங், 7 நாள் ஃபாஸ்டிங், விடிய விடிய கேட்டுட்டு டைரி டைரியாக நோட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரெடி ஆகிறாங்க பாருங்க. ஒரு உபவாச வந்து என்ன சொல்ல, உபவாசம் வந்து நீங்கள் கிரியையா அப்படின்னு கேட்டால் கிரியை கிடையாது. ஆனால் என்றைக்கு அதை டிமாண்டாக நீங்கள் வைக்கிறீங்களோ அன்றைக்கி அது கிரியை. ஜபம் என்பது கிரியையா, கிரியை கிடையாது. எவ்வளோ வேணாலும் ஜபிக்கலாம். நாங்களாம் வந்து 2.5 மணி நேரம் டங்ஸில் பேசிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி 2.5 மணி நேரம் வந்து அனாய்டிங் ஸ்டேஷனில் இருந்தோம், ப்ரேயர் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். அது கிரியை கிடையாது. எப்போ டிமாண்டாக வராத வரைக்கும் எல்லாம் கிரியை கிடையாது. என்றைக்கு டிமாண்ட் ஆகுதோ அன்றைக்கி கிவ் அண்ட் டேக் பாலிசிக்கு வரீங்களோ அன்றைக்கி அது பிரமாணமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. ஓகே, இப்போ அந்த பிரமாணம் ஆளுகை செய்கிறது. அது போல வாசிங்க, என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே, ஆமென், நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். கைத்தட்டுங்க ஒரு தவறுக்கு. இனி நியாய பிரமாணம் என்னிடத்திலே கிரியை செய்ய முடியாது. இனி உபாம் 28 சாபம் என்னில் கிரியை செய்ய, இனி பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற வார்த்தை என்னில் கிரியை செய்ய. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.